பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் நாலு பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவும் செஞ்சாங்க இப்போ கடந்த இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல தலைமறைவா இருக்கிற எஸ் வி சேகர் தேடப்படும் நபர் அப்படின்னு சென்னையோட பல்வேறு இடங்கள்ல சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு இது வரைக்கும் எஸ்வி ஷேகர் கைது செய்யப்படாததுனால மயிலாப்பூர் மந்தவெளிப் பகுதிகளில் எஸ்வி ஷேகர் பற்றிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு அதுல தேடப்படும் நபர் எஸ்வி ஷேகர் அப்படின்னும் அவரை பத்தி தகவல் தெரிஞ்சா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லுங்கன்னு அந்த சுவரொட்டியில ஒட்டப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டரை மிரட்டி பணம் கேட்ட ரவுடியோட ஆடியோ சோஷியல் மீடியால பரபரப்பா ஷேர் பண்ணப்பட்டுச்சு இப்போ மர்ம நபர்களை கைது செஞ்சிருக்காங்க ஆடம்பர மிரட்டி பணம் பறிச்ச கைது சென்னை ஏசிஆர் பக்கத்துல உத்தண்டியில இருக்கிற ஹரிஷ் அப்படின்ற டாக்டர் கிட்ட ஒரு மர்ம நபர் போன் பண்ணி பேசிருக்காரு கேட்ட பணத்தை கொடுக்கலனா கொலை செஞ்சிடுவனு மிரட்டவும் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஹரிஷ் தகவல் கொடுத்தாரு அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க போயிட்டு விசாரணையும் நடத்தினாங்க மர்ம நபர் பேசிய ஆடியோ பதிவையும் ஹரிஷ் சப்மிட் பண்ணியிருந்தாரு ஹரிஷ் போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா உதவி கமிஷனர்கள் சுப்பராயன் ஸ்ரீனிவாசலு தலைமையில இன்ஸ்பெக்டர்கள் ரியாசுதீன் கௌதமன் பாஸ்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து போனில் பேசிய மர்ம நபரை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க டாக்டரோட செல்போனுக்கு வந்த அந்த மர்ம கால் குறித்து ஃபர்ஸ்ட் விசாரணை நடத்துனாங்க அந்த ஃபோன் நம்பரை ஆய்வு செஞ்சாங்க அந்த ஃபோன் நம்பரோட முகவரிக்கு சென்று விசாரிச்சாங்க அதுக்கப்புறமா மிரட்டல் சம்பவத்துக்கும் அந்த நபருக்கும் எந்த தகவலும் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு இதையடுத்து சிம் கார்டு மூலமா போலீசார் விசாரணைய தொடங்கினாங்க அப்போதான் பம்மல் அஸ்தனாபுரத்தை சேர்ந்த முருகன் குறித்த தகவல் கிடைச்சது இதற்கு உதவியா முருகனோட நண்பர் குரோம்பேட்டையை சேர்ந்த பாலாஜியும் இருந்திருக்காரு பாலாஜியும் முருகனும் தரமணியில ஒரே காலேஜ்ல படிச்சவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட டாக்டர்களை மிரட்டியிருக்காங்க அதுல சில டாக்டர்கள் மிரட்டலுக்கு பயந்து பணமும் கொடுத்துருக்காங்க இந்த பணத்துல காரு செல்போனு டிரெஸ்ன்னு ஆடம்பரமா வசதியா வாழ்ந்திருக்காங்க கார்ல போய் தான் டாக்டர்களோட தகவல்களை இவங்க இருவரும் சேகரிச்சிருக்காங்க இவங்க பயன்படுத்திய போலீஸ் சிம் கார்டு குறித்து சம்பந்தப்பட்ட செல்போன் நிறுவனத்துக்கு புகார் கொடுத்திருக்கோம் இவங்க கிட்ட இருந்து விலை உயர்ந்த செல்போன்கள் சிம் கார்டுகளையும் பறிமுதல் செஞ்சிருக்கோம்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க ஒரு குற்றவாளி சமூக குற்றவாளியாக இருக்கக்கூடிய எஸ் சேகர் போன்ற ஒரு ஏன் கைது அவர் அப்புறம் வந்து நாளைக்கு பெண்கள் தனியாக சாலையில் செல்லும் பொழுதோ இடங்கள் தனியாக இருக்கும் பொழுதோ அந்த பெண்கள் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை தூண்டிவிடக்கூடிய வேலையை தான் செஞ்சிருக்கிறார் அப்படி போன்ற கிரிமினல் இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல